கொடிகாமம் போலீசாரின் வாகனம் ஒன்று இனம் தெரியாதோருக்கு எடுத்துச் சென்றதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டு இருந்த நிலையில் நீண்ட நேர தேடுதலின் பின்னர் வாகனம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் கொடிகாமம் பாலாவி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது மேற்படி பாலாவி பகுதியில் தொடர்ச்சியான மணல் கடத்தல் இடம்பெற்று வருவதாகவும் அதனை தடுப்பதற்கு அங்கு போலீசார் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிகிறது. இவ்வாறு அங்கு போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த போது போலீசாரின் வாகனத்தை இனம் தெரியாதோர் கடத்திச் சென்றுள்ளார்கள். குறித்த வாகனத்திற்குள் போலீசாரின் ஆயுதங்களும் காணப்பட்டதாகவும் அந்த வாகனத்துடன் நின்று போலீசாரை தாக்கிவிட்டு வாகனத்தை கடத்திச் சென்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து ஆயுதங்களுடன் கடத்திச் செல்லப்பட்ட வாகனத்தை போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினர். அந்த பகுதி முழுவதும் பெருமளவிலான போலீசார் குவிக்கப்பட்டு நடத்திய தேடுதலால் சில மணி நேரம் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இவ்வாறு அப்பகுதி முழுவதும் நீண்ட நேரம் தேடுதலின் பின்னர் கொடிகாமம் ஆலடி பகுதியில் மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தை எடுத்துச் சென்றவர் மதுபோதையில் இருந்ததாகவும் போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.